வரமத்துல்லாஹி வரகாத்து. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, மனக்கவலை போக்கும் மகத்தான கொள்கை என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் பொருளாதாரத்தின் மீது அதிக ஆசை வைப்பது கவலை ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த பொருளாதாரத்தை நம்ம எந்த மாதிரி அணுக வேண்டும் என்ற விஷயங்களில் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். நேற்று இறுதியாக ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்ற ஒரு தோழருடைய ஹதீஸை ஒரு பாதியிலே நம்ம நிறுத்தியிருக்கிறோம். அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னால், ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்கிற ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறார், பொருளாதாரம் கேட்குறார். அவங்க கொடுக்குறாங்க, மீண்டும் கேட்குறாரு, மீண்டும் கொடுக்குறாங்க, மீண்டும் கேட்குறாரு, மீண்டும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, யார் ஒருத்தர் வந்து இதை மன நிறைவோடு தர்றதை பெற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வான், யார் வந்து பேராசையில் அலைகிறாரோ அவருக்கு பரக்கத்து கிடைக்காது, அவன் சாப்பிட்டு பசி நிறையாதவனைப் போல, பசி அடங்காதவனை போல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதற்கு பிறகு அந்த ஹக்கீம் சொல்கிறாரு, ரசூலாட்ட சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இனி ஒரு காலத்திலையும் நான் மூத்தாவிற வரைக்கும் யாரிடத்திலையும் எந்த உதவியும் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுக்குறாரு. நான் மரணிக்கிற காலம் வரைக்கும் எவ்வளவு சிரமம் கஷ்டம் வந்தாலும் இனிமேல் யாரிடத்திலும் எந்த உதவியும் நான் கேட்கவே மாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் எந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அது கேட்குவது, ஆசைப்படுவது, பொருளை ஒருத்தட்டையாக கெஞ்சி கேட்பது இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்ல ஒரு செயல் இல்லை என்று அவர் ரசூலுல்லாஹ் அவ்வளவுக்கு கடுமையாக சொன்ன காரணத்தினால தான் அவர் ஒரு முடிவே எடுத்துடுறாரு. இனி சாகுற வரைக்கும் யார்கிட்டையும் எந்த பொருளும் கேட்பது இல்லை என்று அவர் முடிவு எடுத்துட்டார். முடிவு எடுத்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. இவர் உசுரோட இருக்கார், இவர் தான் 120 வருஷம் வரைக்கும் இருந்தார், 120 வயசு வரைக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் அவங்களுடைய ஆட்சி வருது. அவங்க கூப்பிட்டு, ஹக்கீம் இந்த உன்னுடைய பங்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது கொடுக்குறாங்க. எல்லோரும் கொடுப்பாங்க இல்லையா, பொருளாதாரத்தை கொடுப்பாங்க. அதில் சீனியராக பாடுபட்டவங்க, மார்க்கத்தோடு குணைச்சவங்க, கஷ்டப்படுறவங்க என்று சொல்லி தேடி இவர் கஷ்டத்திலும் இருக்கிறார். இருக்கும் பொழுது ஹக்கீம் அழைத்து உனக்குரிய அதை வாங்கிட்டு போன்னு சொல்லும்போது முடியாதுன்றுவார், வாங்க மாட்டேன், யார்கிட்டையும் வாங்குறது இல்லைன்னு நான் உறுதிமொழி எடுத்துட்டேன் என்று மறுத்து விடுவார். அதுக்கப்புறம் அபூபக்கர் காலம் வரைக்கும் எதுவுமே அவர் வாங்கலை. உமரில் இல்லாமல் ஆட்சி வருது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எல்லோரும் தேடி தேடி கொடுக்குறாங்க, இவர் மட்டும் வாங்க மாட்டேங்கிறாரு, அவரை கூப்பிடுங்க அவரை என்று சொல்லி கூப்பிட்டு உனக்கு உள்ளதை வாங்கிக்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க, மறுத்துடுறாரு, முடியாது வாங்கவே மாட்டேன். அப்போ உமரில் இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா, மக்களை அழைத்து வைத்து, மக்களை நான் நேர்மையான முறையில் இவருக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்தேன், இவர் தான் வாங்க மறுத்துட்டார், நான் எதை அணிதலைத்த மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது, மறுமையில் நீங்கள் தான் சாட்சி என்று சொல்லி மக்களெல்லாம் கூப்பிட்டு உமருலில்லான்னு வர்ணிச்சாங்க, அந்த ஒரு சாட்சியாக வைக்கினாங்க. அப்போ ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவுரை சொன்ன பிறகு, இந்த பொருளுக்கு ஆசைப்படாத, திருப்பி திருப்பி கேட்காத, திருப்பி திருப்பி கேட்குறத ரசூலுல்லாஹ் கண்டித்தாங்க. அவர் டோட்டலாகவே கேட்குறத விட்டார், யார்ட்டையும் எந்த கஷ்டம் வந்தாலும் யாரிடத்திலையும் கையேந்துவது இல்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டார் என்கிற ஒரு செய்தியை புகாரியில் 1472 ஹதீஸில் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு மனநிலை ஒருத்தனுக்கு வந்த கவலை வருமா? ஒரு மனிதர் வந்து என்ன கஷ்டம் வருதோ அதை நான் சபர் செஞ்சுக்கிறோம், அல்லாமல் தந்தால் தரட்டும், தரலன்னு சொன்னால் நம்ம யார்ட்டுமே கேட்கக்கூடாது, கேட்டோம்னு சொன்னால் தான் கவலை வரும். கேட்டால் என்ன வரும்னு கேட்டால் ஒரு எதிர்பார்ப்பு, தருவானா தரமாட்டானு எதிர்பார்ப்பு, அதுவே கவலை. இல்லைன்னு சொல்லிட்டான்னா கவலை கூட, தருவானா தரமாட்டானாங்கிற கவலை ஒரு பக்கம் இருக்கு, நீங்கள் கேட்டு அதெல்லாம் இல்லை பண்ணிட்டா அதை நினச்சிக்கிட்டே மூணு நாளைக்கு கவலையாக இருக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து யாரிடமும் கேட்பது கிடையாது, என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சிரமம் வந்தாலும் ஒருத்தட்டையும் நம்முடைய குறைபாடுகளை சொல்வது கிடையாது அப்படின்னு முடிவு எடுத்து கொண்டு உறுதியாக இருந்தால் அதில் வந்து கவலையே வருவதற்கு சான்ஸ் இல்லை. இதை ஒரு அறிவுரையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரியான பேராசை, இந்த பேராசை தான் கவலை காரணம், இந்த பேராசை பணத்துக்கு பின்னாடி அலைகிறது, அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான தன்மை வரக்கூடாது என்பதற்காக சில அறிவுரைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நமக்கு என்ன அறிவுரை சொல்கிறாங்கன்னா, ஒன்றுரோ இல்லாமல் நஸ்வலம் என்கும், நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு கீழே உள்ளவங்கள பாருங்கள், உங்கள்கிட்ட பொருளாதாரம் கம்மியாக இருக்கல, கண்டிப்பாக உங்களுக்குள்ள உள்ளவன் இருப்பான், நீங்கள் வந்து ஏழைன்னு நினைக்கிறீங்களா இல்லையா, உங்களோட பரம ஏழை ஒருத்தன் இருப்பான்,
நீங்க நடுத்தர வர்க்கமா இருக்கு இல்லையா, நீங்க வந்து உங்களுக்கு மேல உள்ள பாத்தீங்கன்னு கவலை வரும், அவனை மாதிரி எனக்கு இல்லையான்னு ஒரு ஏக்கம் வரும், ஏக்கம் வரும், கவலை வரும், கையாந்த வேண்டிய நிலைமை வரும், அது நினைச்சு நினைச்சு இடிஞ்சு போய் உட்கார வேண்டிய நிலைமை வரும். நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பங்களா ஒன்று பக்கத்தில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு குடிசை இருக்கிறது, நம்ம ஓட்டு வீட்டில் இருக்கிறோமா, நம்ம குடிசையை பார்க்க வேண்டியதானே, இதோட நம்ம நல்லா இருக்கோமே, பார்க்குறேன்னா என்ன அர்த்தம், கம்பேர் பண்ணி பாருங்கன்ற அர்த்தம். பார்க்கிறது என்று சொன்னால் நம்ம கீழே உள்ளவர்களை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இவங்களை விட அல்லாஹ் நம்ம நல்லா வச்சுருக்கிறான். நீங்கள் அவனோட கம்பேர் பண்ணிங்கன்னா அவனை விட என்ன எல்லாம் கீழே வச்சுவிட்டான்னு நினைப்பீங்க. பெரிய உங்களுக்கு மேலே பெரிய இடத்தை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கவலை அதிகமாகிவிடும். அப்போ எப்படி நம்ம விளங்கணும்னா, அல்லாஹ் வந்து பல கடைசி கடைசியாக ஒருத்தன் இருப்பானே, அவன் ஒருத்தன் கீழே பார்க்கவே இல்லாது விளங்குதா, இப்போ யாராக இருந்தால் அவனுக்கு இல்லை, அவனுக்கு இல்லை ஒருத்தன் 100,000 ரூபா வச்சுக்கிறான், 90,000 ரூபா உள்ளவன் கீழே தான், அவனுக்கு இல்லை 80,000 வச்சுக்கிறவன், அதுக்குள்ள ஒரு 10,000 வச்சுக்கிறவன், அதுக்குள்ள ஒன்றுமே இல்லை, சல்லிக்காசு இல்லாமல் எவனாச்சிருப்பான்ல, அப்படிப்பட்டவன் தான் கீழே உள்ளதை பார்க்கவே இல்லாது. அது விட்டுருங்க, சின்ன நம்பரில் வர்றது. அதிகமான பேரை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தேடி பார்த்தா நீங்கள் இருக்கிற இங்கே இருக்கிற மக்களில் உள்ளவர்களில் உங்களை விட கீழே உள்ளவர் இருப்பார்கள். நீங்களே கீழே உள்ளவராக உங்களை நினைத்து இருந்தாலும் கண்டிப்பாக சமுதாயத்தில் உங்களை விட பொருளாதாரத்தில் வசதியில் வாய்ப்பில் ரொம்ப கீழ்நிலை உள்ளவங்க இருப்பாங்க. அப்போ அவனை விட அல்லாஹ் நம்மளை மேலே தானே வச்சுருக்கிறான் என்று நம்ம நினைத்து கொண்டோமேயானால் மன திருப்தி வந்துடும், மன நிறைவு வந்துடும். மன நிறைவு வந்து விட்டது என்றால் கவலை வராது. சரி, அல்லாஹ் நம்மளை நல்லாத்தான் வச்சுருக்கிறான், நம்ம அவனை போய் பார்க்கணும், இவனோட நல்லாத்தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைத்தோமையானால் நம்முடைய கவலை போய்விடும். அந்த கவலை போவதற்கு இது ஒரு மருந்து. இப்படி மேலே உள்ளவனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய அருக்குடைக்கு நன்றி செலுத்த மாட்டீங்க. கீழே உள்ளதை பார்த்தா நன்றி செலுத்துவோம், மேலே உள்ளதை பார்த்தா என் பத்தலை எனக்கு கம்மியாக தந்து எப்படி நன்றி செலுத்துறது, ரொம்ப சொந்தம் நன்றி செலுத்த முடியும். அப்போ கீழே உள்ளவனை பார்த்தா சரி அவனோட எல்லாம் நம்ம கூட தரோம் அல்ஹம்துலில்லா, மேலே உள்ளவனை பார்த்தா அவனோட கம்மியாக தந்துட்டான் என் நான் என்ன நன்றி அப்படின்னு வந்துடுவான். அப்போ எல்லாத்துலேயுமே குறைபாடு வந்து விடும். அப்போ என்ன எப்போவும் என்ன வழங்கணும்னா, மனிதர்களை வந்து பல தரத்தில் பொருளாதாரத்தில் எல்லாம் வைத்திருந்தாலும் ஒவ்வொருவனுக்கு கீழே ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான். அந்த கீழே உள்ளவர்களை நீங்கள் நினைத்து உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீம்ங்கிற ஹதீஸ்னு உள்ள ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, செல்வந்தன் பணக்காரன்லாம் சொல்கிறீங்கல்ல, இந்த பணக்காரனுக்கு அளவுகோல் என்ன? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, பணக்காரன் பணக்காரன்னா கனின்னு அரபியில் அந்த வார்த்தைக்கு சொல்லுவாங்க, பணக்காரனுக்கு அரபில் வந்து கனி, கனின்னா தேவையற்றவன், யார்ட்டையும் தேவையாகாத அளவுக்கு தன்னிறைவாக இருக்கிறவன். அப்போ தன்னிறைவாய் உள்ளவன், தன்னிறைவாக உள்ளவன், பணக்காரன் செல்வந்தன் சொல்கிறோம்ல, நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னு கேட்டால் நிறைய சொத்து பத்து இருந்தால் அவன் பணக்காரன், நிறைய வீடு வாசல் இருந்தால் அவன் பணக்காரன், நிறைய பொருளாதார கேஸ் வச்சுருந்தான்னா பெங்களூர் ரூபா வச்சுருந்தான்னா அவன் பணக்காரன், இப்படி நம்ம நினைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா செல்வந்தன் யார் தெரியுமா சொல்கிறாங்க, லைசல் கீனா, செல்வம் என்பது அன் கசரத்தில் ஆறல், அதிகமான தட்டுமுட்டு சாமான்கள் சொத்து பத்துகள் இருப்பதற்கு சொல்வது அல்ல, அது அல்ல செல்வம் என்பது. உலாக்கின்னல் கீனா கீனன் நஃப்சி, செல்வம் என்னன்னு கேட்டால் நஃப்ஸு வந்து கனியாக இருக்கணும், நஃப்ஸு பணக்காரனாக இருக்கணும், போதும் எனக்கு போதும்னு நினச்சதும் பணக்காரன், கோடி இருக்குது இன்னும் ரெண்டு வேணுங்கிறான் இவன் ஏழை, 10 ரூபா தான் இருக்குது போதுங்கிறான் இவன் தான் பணக்காரன், பணக்க செல்வந்தனாக இருக்கான்ல இவன், யார் தேவையில்லை இல்லையா, என்ன எல்லாம் கொடுத்துருக்கானோ அது போதும்னு எவன் நினைக்கிறானோ அவன் செல்வந்தன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் இருந்தாங்களா இல்லையா, அவங்களுக்கு நிகரான வறுமை வந்து நம்ம பார்க்க முடியாது, அவ்வளோ கஷ்டமான ஒரு வறுமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அவங்கள பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், அவ்வளோ வறுமையாக இருந்தாலும் யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அகனியா, அறியாத மக்கள் அந்த சஹாபாக்களை பார்த்தார்களே ஆனால் செல்வந்தர்கள் நினைப்பாங்களாம். இந்த சஹாபாக்கள் வெளியே வந்து பார்க்குறத பார்த்தா ஏன் ஏழுன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஒருத்தரையாக புலம்பிகிட்டு இருக்க மாட்டாங்க, வருவாங்க என்ன நல்லா சாப்பிட்டு 3 நாள் இருக்கேன், நல்லா சாப்பிட்ட மாதிரி ஒரு காட்டிக்கிடுவாங்க, சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுங்க வீட்டில் பட்டினியாக கிடக்கிறாங்க, சட்டை ஒழுங்காக இந்த சட்டைக்கு மாற்று சட்டை இல்லை இப்படின்னு புலம்புனீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் எல்லாருக்கும். அப்போ ஏழைன்னு நினச்சிருவான். சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, அறியாத மக்கள் அவர்களை பற்றி நினைப்பார்கள், செல்வந்தர்கள் என்று நினைப்பார்கள். சஹாபாக்களெல்லாம் ஒரு வெளியூர்லேருந்து ஒருத்தன் பார்த்தான்னு வைங்களேன், மூஞ்சில் அவ்வளோ சிரிப்பு இருக்குப்பா, அவ்வளோ சிரிப்பாக இருக்கிறாங்க, எந்த ஒரு கவலையுமே தெரியலையே, யார்கிட்டையும் எந்த குறையும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே என்று நினைப்பான். உள்ளே நுழைஞ்சு பார்த்தா தான் வீட்டில் ஒரு பேரிச்சு மரம் கூட இருக்காது, உள்ளே நுழைஞ்சு விசாரித்தா ஒரு போர்வைக்கு மறுபோர்வை இருக்காது, ஒரு சட்டைக்கு மாற்று சட்டை இருக்காது, சாப்பிட்டு 3 நாளாக இருக்கும். ஆனால் வெளி மக்கள் எப்படி நினைப்பாங்களாம், அகனியா பணக்காரர்கள் நினைப்பார்கள், மினத் அஃபுஃபி,
எதனால் அப்படி நினைக்கிறார்கள்னு கேட்டால் அந்த சுயமரியாதையினால தான். நல்லாவே சொல்கிறான், எதனால் அவர்கள் செல்வந்தர்கள் என்று மதிக்கப்பட்டார்கள்னா, தஃபுஃபாக இருந்தால் தஃபுன்னா யார்த்தையும் கேட்க மாட்டாங்க, முறையிட மாட்டாங்க, எனக்கு அல்லாஹ் போதுமானது தரலன்னு அடுத்த ஆட்ட குறை சொல்ல மாட்டாங்க, தன்னுடைய இயலாமை இல்லாமையை வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லாமல் இருக்கும்போது என்ன நினைப்பாங்க, நம்ம அடுத்த ஆட்ட போய் சொல்லும்போது தான் நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் தெரியும், நம்ம பாட்டு விளை தலைமா சுற்றிருந்தோம் வைங்களேன் நல்லா இருக்கார் பாவம் செழிப்பாக இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. அப்போ சகாபாக்கள் அந்த மாதிரி இருந்தார்கள் என்று நல்லா சொல்கிறான. அவ்வளோ வறுமை இருந்தும் கூட அவங்களுக்கு கவலையே வரல. ஏன் கவலை வரல, இதான் அல்லாஹ் தந்தது. இதை வந்து மனுஷன் போய் முறையிடணும், அவன் நம்மளை போய் தப்பாக நினப்பான்னு இல்லைன்னு சொல்லுவான், கொடுத்து விட்டு வேறு நம்மளை என்ன செய்வோம், கவலையில் ஆழ்த்துவானா இல்லையா. நீ அடுத்தவர்கிட்ட கையேந்து அவன்கிட்ட யாசகம் கேட்டு பிறர்கிட்ட குறையிட்டீர்களே ஆனால் தருவதுக்கு சந்தேகம், தந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு முன்னாடி நீ கீழே தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் எதுல் உல்யா ஹைரும் மின் அல் இஸ்ஃபுலா, மேலே உள்ள கை கீழே உள்ள கையை விட சிறந்தது. மேலே உள்ள கைனால் கொடுக்குற கை, கீழே உள்ள கை வாங்குற கை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கொடுக்குற கை வாங்கும் கையை விட மேலானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம ஒருவர்கிட்ட கேட்டோமையானால் அவர் கீழே நம்ம ஆயிரம் தன்னாலேயே. நம்ம உதவி செஞ்சவனை பார்த்தா என்ன செய்வோம், வித்தியாசமான சலான் சொல்வது, வித்தியாசமான நம்ம உட்காந்துருப்போம், ஸ்டூலில் உட்காந்துருப்போம், எத்தனை பேர் வருவாங்க எந்திரிக்க மாட்டாமல் டீ குடிச்சிட்ருப்போம், நமக்கு உதவி செஞ்சவன்ட்டான்னு வைங்களேன் உட்காருங்க இவர் எஞ்சிக்கிறவர். அப்போ உதவி செஞ்சவர் வந்துட்டார்னு சொன்னால் உங்களை அறியாமலே என்ன செய்கிறீங்க, உங்களுடைய மரியாதை இழக்கிறீங்க, உதவி வாங்கினதுன்னு காரணம். அப்போ அந்த மாதிரி ஒன்று, இதை விட என்ன பிரச்சனை என்று கேட்டால் இந்த உதவி செய்கிறார்கள்ல அதில் முக்காவாசி பேர் சொல்லி காட்டுவாங்க, காவாசி பேர் சொல்லி காட்ட மாட்டாங்க, காதும் காதும் வச்ச மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க, கொடுத்தது கூட தெரியாது, நான் தான் கொடுக்குறேன்னு இல்லாமல் யாரோ தர்ற மாதிரி கூட கொடுத்து விட்ருவாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஒரு குறைந்த அளவில் இருக்கிறார்கள். அதிகமான பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தேவைக்கு அவர்களை அணுகினீர்களே ஆனால் உதவி செய்துவிட்டு ஒன்று உங்கள்கிட்ட என்ன செய்வாங்க, ஏதாவது சொல்லி காட்டுவாங்க. அப்போ ஏன் ஒரு மனுஷன்ட்ட போய் நம்ம இதை போய் வாங்கிட்டு அவனுக்காக ஒரு மானத்தை இழந்து நிற்கணும், இப்படி நம்மள்கிட்ட சொல்லி காட்டுவானா, அதுவும் நிற்க மாட்டாங்க. வேறு வேறு ஆள்லாம் இந்த போராட்டில் இருந்தால் நம்ம சட்டை தான் எப்படி அடுத்தவன்டெல்லாம் சொல்லி காட்டுறது, உங்களுக்கு உதவியும் செஞ்சு விட்டு நம்ம சட்டை தான், நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் கல்விக்கு உதவி செஞ்சேன், வாப்பாக்கு நான் தான் ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்போது பணம் கட்டினேன், இப்படி சொல்கிறாங்களா இல்லையா. அது சொல்கிறத வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா சொல்லாமல் இருப்பீங்க, வாங்கினதை அடுத்தவட சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் வாப்பா ஆஸ்பத்திரி சேர்த்தேன்னு பெருமையாக பார்த்தாவோ சொல்லிட்டு வந்திருப்பியே, இவன் என்ன செய்வான், நான் தான் ஆஸ்பத்திரி பணம் கட்டினேம்மா பாவி போய் சொல்லிட்டானே அப்படின்னு உங்களை பற்றி அவன் தப்பாக நினைப்பானா, உங்களுக்கு ஒரு கேவலமாக போயிடும். அப்போ இந்த பொருள் அடுத்தவர்கிட்ட நம்ம ஏந்தும் போது கையேந்தும் பொழுது நமக்கு நம்மளா உண்டாக்கிற கவலையாக தான் தெரிகிறது. ஒரு முடிவு என்ன தந்தான், நல்லா நிறைய கேளுங்க, சம்பாதிங்க, பாடுபடுங்க, நல்லா பாடுபடணும்னு சொல்கிறான். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தேடுவதற்கு மார்க்கத்தில் தடையே இல்லை. ஜும்மா தொழுகைக்கு வரும்போது எல்லாம் என்ன செய்கிறான், வேறு வேறு சமுதாயத்துக்கெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் அவங்க தொழில் பண்ணக்கூடாது. முந்தைய சமுதாயங்கள் எல்லாம் மீன் பிடிக்கிற சமுதாயம் இருந்தாங்க, ஆறு நாளைக்கு தான் மீன் பிடிக்கணும், சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது, முழுக்க முழுக்க அல்லாவுக்கு ஒதுக்கிறேன் ஒரு நாள் என்று இருந்தாங்க. அன்னைக்கு பார்த்து மீன்கள் நிறைய வர ஆரம்பிச்சு இவங்க கடலை மீறிட்டாங்கன்னு வருது. இது வேறு சமுதாயத்துக்கு, நமக்கு என்ன சட்டம், அந்த தொழுகட்டயத்துக்கு மட்டும் விட்டால் போதும், தொழுகை முடிந்து விட்டது என்று சொன்னால் பந்த சிறுஃபில்லர்ந்து பூமியிலே பறந்து சென்று பபுத்தகம் என் பதிலில்லா அல்லாவுடைய அருளை தேடுங்க, சம்பாதிங்க, யார் வேணான்னு சொல்லலை, நிறைய தேடுங்க, உழைச்சி சம்பாதிப்போம், அடுத்தவன்ட்ட கேட்டு சம்பாதிக்கக்கூடாது, உழைச்சி சம்பாதிப்போம், கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவ்வளவுதான் அல்லாஹ் நமக்கு கம்பல்சரியாக என்ன செய்கிறான், ஒதுக்க சொல்கிறான். எவ்வளவு இந்த தொழுகை நேரம், ஒரு முக்கால் மணி நேரம், ஒன் ஹவர் தான், இந்த ஒரு மணி நேரத்துக்கு தான் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொழில் பண்ணக்கூடாதே தவிர அதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமைன்னு கூட பார்க்காம நீங்கள் என்ன செய்யலாம், ஜும்மாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வியாபாரம் பண்ணுங்கள், ஜும்மா முடிஞ்ச உணவு ஓடி போய் வியாபாரத்தை பண்ணுங்கள், விவசாயம் பண்ணுங்கள், எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. அப்போ இந்த பொருளாதாரத்தை தேடுவதை இந்த மார்க்கம் வந்து ஊக்குவிக்கிறது. அப்படி நம்ம சம்பாதிக்கணும், அல்லாட்டு துவா செஞ்சு அல்லாஹ் கொஞ்சம் நிறைய கொடு, கஷ்டம் இல்லாமல் இருக்கிறேன், ஒரு மன நிறைவாக இருக்கும் என்று கேட்கலாம். அப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்பதன் மூலமாகவும் பாடுபடுவதன் மூலம் ஐடியா பலவித ஐடியாக்களை பண்ணுங்கள். பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி எத்தனை வாசல்கள் திறந்து கிடக்கிறது, அப்போ எவனை கீழே கிடந்த எத்தனை பேர் மேலையெல்லாம் போயிருக்காங்க, அது மாதிரி நம்ம போக மாட்டோமா என்று நீங்கள் ஆய்வுலாம் செய்யலாம், பல திட்டங்களை கையில் எடுக்கலாம், அதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அடுத்தவன்ட்ட போய் கேட்கக்கூடாது, எந்த ஒரு அந்த கேட்பதனால தான் நம்ம கவலையோ ஜாஸ்தியாக வருது. அவன் தர டீ கவலை, தருவானா தரமாட்டான்னு கவலை, தந்த பிறகு சொல்லி காட்டும்போது கவலை, இவனுக்கு நம்ம எல்லாத்தையும் ஒரு கருத்தை கூட சொல்ல முடியாதுங்க.
நீங்கள் ஒருத்தர்கிட்ட உதவி பெற்றுவீங்க, ஒரு தப்பான கருத்தை சொல்லுவார் ஒரு சபையில், பேசாமல் இருப்பீங்க. வேற ஒருத்தங்கன்னா சட்டையை பிடிச்சிருப்பீங்க, அந்த தப்பான கருத்தை வேற ஒருத்தன் சொல்வானேயானால் சட்டையை பிடிச்சி கேட்பீங்க. உங்களுக்கு உதவி செஞ்சவன் அந்த கருத்தை சொல்வானேயானால் பேசாமல் இருப்பீங்க. தப்புன்னு தெரியும், தவறை கண்டால் சுட்டி காட்டணும் என்ற சட்டம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த உதவி பெற்றது உங்களை எப்படி தடுக்கும்னு கேட்டால், நம்ம உதவி வாங்கிட்டோமே எப்படி சுட்டி காட்டுறதுன்னு உங்களை அறியாமலேயே பேசாமல் இருந்துருவீங்க. அப்போ தீமையை தடுக்க முடியாது, கெட்டது நடந்தால் சொல்லி காட்ட முடியும், எல்லா வகையிலையும் அது வந்து ஒரு பின்னடைவு, யார்த்தையும் போய் கையேந்துவது என்பது ரொம்ப நல்ல கெட்ட ஒரு விளக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உலாக்கின்னல் ஹினா, செல்வம் என்பது ஹினன் நஃப்சி, நஃப்சு செல்வ உள்ளம் செல்வந்தனாக இருக்க வேண்டும், போதும் என்று மனநிறைவு அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புகாரியில் 6446 ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹத் அஃப்லஹமன் அஸ்லமன் ஓ ருசிக்க கஃபாஃபன் ஓ கண்ணாஹுல்லா விமாதா, ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டான். வெற்றி பெற்றவன் யார் என்று சொல்லும் பொழுது, ஒரு இஸ்லாத்தை ஒருத்தன் ஏற்றான், அதனால் வெற்றி பெற்று விட்டான். ரெண்டாவது, போதுமான உணவளிக்கப்படுகிறான், பசி இல்லை, பசி இல்லாத உணவு தரப்பட்டு விட்டது. ரெண்டு. மூணாவது, அவனுக்கு கொடுத்ததில் அல்லாஹ் போதும் என்ற மனசையும் கொடுத்து விட்டான், இவன் தான் வெற்றி பெற்றவன். இந்த மூணு விஷயம் உள்ளவன் வெற்றி பெற்றானா? யார்? இஸ்லாம் மார்க்கத்தை ஏன் முஸ்லீம் நம்ம இருக்கிறோம், இஸ்லாம்ங்கிற மார்க்கும் கிடைச்சிருச்சு, அது இல்லாட்டி வெற்றியே கிடையாது. இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை எல்லாம் தந்து விட்டான். அடுத்ததாக, கஞ்சிக்கு கஷ்டப்படலை, சாப்பாட்டுக்கு இருக்கிறது. மூணாவதாக, மனசு நிறைவாக இருக்குது, இது போதும். இவன் தான் வெற்றி பெற்று விட்டான்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெற்றி பெறுவதற்கு அளவுகள் என்னவென்று கேட்டால், அல்லாஹ் என்ன தந்திருக்கிறான் அது போதும்னு நினைக்கணும். ஒரு அளவுக்கு சாப்பாட்டு கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை எல்லாம் தந்து விட்டான் என்று சொன்னால், அதில் மனநிறைவு அடைந்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் வெற்றி வெற்றினா மறுமை வெற்றின்னு சேர்த்து சொல்கிறாங்க. அவன் தான் வெற்றி பெற்றிருக்கிறான் மறுமையில், இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டால் நிறைய தப்பு செய்வான், அது மாதிரி இருக்கிறது. இது போக, அந்த சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், இப்போ நம்ம வறுமை கஷ்டம்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த வறுமையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு ரசூல்லா காலத்தில் இருந்த வறுமையோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம இது வறுமைன்ட்டு சொல்ல இயலாது. நம்ம எல்லாரும் பணக்காரன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால், அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து சஹாபாக்களாக இருக்கட்டும், ரசூல்லாவாக இருக்கட்டும், காபியர்களாகவே இருக்கட்டும், அன்றைக்கு உள்ள தேவை என்ன, அன்றைய மக்களுடைய தேவை என்னென்னு கேட்டால், எவ்வளோ சம்பாதிச்சாலும் சோறு, சோத்துக்கு தான் சம்பாதிக்கணும், சோறு, ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு இந்த மாதிரி விஷயத்து தான் அன்றைக்கி தேவைப்பட்டுச்சு. இவ்வளோக்கு சம்பாதிச்சாலே போதும். இப்போ நம்ம எவ்வளோ சம்பாதிக்க வேண்டி இருக்கிறது, சோத்துக்கு மட்டுமா சம்பாதிக்கிறோம், நமக்கு பணம் ரொம்ப தேவையாக இருக்குது, வாட்சு கட்ட வேண்டியிருக்கு, ஃபோன் வாங்க வேண்டியிருக்கிறது, டிவி வாங்க வேண்டியிருக்கிறது, கேபிள் கனெக்ஷன் கட்ட வேண்டியிருக்கிறது, மின்சார பில்லு கட்ட வேண்டியிருக்கிறது, ஃபேன் வேண்டி இருக்கிறது, ஏசி போட வேண்டியிருக்கிறது, அப்போ கிரைண்டர் வேணும், மிக்சி வேணும், எல்லாம் அவங்களா செஞ்சுக்கிடுவாங்க. அந்த காலத்தில் என்ன செய்யுது, மாவு அவங்க தான் அரைச்சிக்கிடுவாங்க, மிளகாய் அவங்க தான் அரைச்சிக்கிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு பெரிய தேவை இல்லை, அந்த தேவை நிறைவேறலை. அந்த காலத்து மக்களுக்கு வறுமை வறுமைங்கிறமே, அவங்களுக்கு டிவி வாங்க முடியலேன்ட்டு வறுமை அவங்களுக்கு கிடையாது, ஃப்ரிட்ஜு வாங்க காசு இல்லைன்ற வறுமை உங்களுக்கு கிடையாது, சோத்துக்கு இல்லைங்கிறது வறுமை. வறுமை என்னது, சஹாபாக்களுடைய வறுமை என்ன வறுமை என்று கேட்டால், சாப்பிட ஒன்றும் இல்லை. இதான் மௌத்தா போனால் கஃபனுக்கு துணி இல்லை. மௌத்தா போனவர்களுக்கு கஃபன் மூடணுமா இல்லையா அடக்கம் செய்வதற்கு, அதுக்கு துணி இல்லை என்றால் என்ன மாதிரி வறுமை, அதை பற்றி கூட சொல்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட அவங்க நோன்பு வச்சுருக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு சாப்பாடை கொண்டு வர்றாங்க. சாப்பாடை கொண்டு வந்தவொன்னே என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ சொல்கிறாங்க, முசாப் இப்னு உபைர், முசாப் இப்னு உபைர்ங்கிற ஒரு கொல்லப்பட்டார், அவர் ஒரு போர்வையில், அவர் வச்சுருந்த போர்வையில் கஃபன் போட்டாங்க, அடக்குனாங்க, ஆனால் தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மறைச்சோம்னு சொன்னால் தலை தெரியுது. ஒரு 6 இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், முழுசாக மறைக்க முடியும். அப்போ 5 அடி 4 அடி இருந்திருக்குது. அப்போ மூடும்போது என்னாவது, கால் பக்கம் வரைக்கும் மூட பார்த்தாங்கன்னு சொன்னால் தலைப்பக்கம் தெரியுது, மூத்தா போகிறாள் அடக்கம் செய்கிறதுக்கு. அப்போ தலைப்பக்கம் போடுறான், இப்போலாம் அடக்கம் செய்கிற ஒரு மேட்ரா, ஓசியாக கூட நான் தந்துட்டு போயிடுவாங்க கஃபனுக்கு, கஃபனுக்கு அதுக்குன்னு விற்கிறாங்க, பெரிய காசுலாம் கிடையாது. அப்போ அந்த கஃபன் போடுவதற்கு கூட அவருக்கு தலைக்கு மறைத்தால் கால் தெரியுது, கால் மறைத்தால் தலை தெரியுது. அப்போ இந்த நிலையில் அவர் இருந்தாங்க. அதே மாதிரி ஹம்சா என்னை விட சிறந்தவர் சொல்கிறார், யார், அப்துல் ரஹ்மான் அவுஃப் சொல்கிறாரு, இந்த மாதிரி முசாப் இப்னு உமைர் அல்லாஹ்வுக்கு தியாகம் பண்ணார், அவங்க என்ன மாதிரி வறுமையில் இருந்தாங்க பார்த்தீங்களா, இப்படி இருந்தாங்க. ஹம்சா
என்னை விட சிறந்தவராக இருந்தார் ரசூலுடைய சித்தப்பா ஹம்சா. அவனும் இதே மாதிரியான பெரிய கஷ்டமான வாழ்க்கையில் தான் மறைஞ்சிருக்கிறார். ஆனால் பிறகு சொல்கிறார், சும்மா புசித்தலனா மின துன்யா, இப்போ நமக்கு துன்யா விரிவாக்கப்பட்டுருச்சு, அந்த கஷ்டம் இல்லை, கஃபனுக்கு துணி இல்லைங்கிற கஷ்டத்தெல்லாம் நம்ம கடந்துட்டோங்கிறாரு. எந்த அளவுக்குன்னு கேட்டால், துன்யாவில் நிறைய கொடுக்கப்பட்டு விட்டது, நம்ம நாங்கள் பயப்படுறோம். என்ன சொல்கிறாரு, நம்முடைய அமல்களுக்கான கூலிய அல்ல இங்கேயே முடிச்சிடறானோ என்று நினைக்கும் அளவுக்கு அல்லாஹ் செல்வ தந்து விட்டான். நம்ம அமல் செய்கிறோம், இந்த அமலுக்கு கூலி அங்கே கிடைக்கணும், அங்கே கிடைக்காம நம்முடைய கூலியெல்லாம் இங்கே எல்லாம் தந்துடுறானோ என்று சொல்லும் அளவுக்கு இப்போ நம்ம வசதி உள்ளவர்களாக இருக்க பணக்காரவர் அப்துரமான் இப்னு அவுஃப் வந்து பணக்காரர், செல்வந்தர், உழைத்து சம்பாதித்து பணக்காரர் ஆனவர். அவர் என்ன சொல்லி காட்டுறாரு, அன்னைக்கு கஷ்டமான ஹிஜ்ரத் பண்ணி வந்தோம், ரொம்ப சிரமப்பட்டோம், அன்னைக்கு ஒரு அடக்கம் செய்கிறது கூட வசதி இல்லாமல் இருந்துச்சு, கஃபன் போட கூட துணி இல்லாமல் இருந்துச்சு, அந்த மாதிரி தியாகிகள் நன்மக்கள் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, அவங்க இந்த துன்யாவில் எதை அனுபவிக்கவில்லை. இந்த இஸ்லாத்தை ஏற்ற பிறகு கஷ்டங்களை அனுபவித்தவர்களாக மூத்தாகிவிட்டார்கள். இன்றைக்கு நான் என்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால், நிறைய அல்லாஹ் தந்து விட்டான். எப்போ எந்த அளவுக்கு தந்து விட்டான்னு சொன்னால், கது ஹசீனா, நாம் பயப்படுகிறோம், அந்த கூண ஹசனாத்துரா உஜ்ஜலத்தில்லனா, நம்முடைய நன்மைகள் எல்லாம் இங்கேயே பரிசாக தரப்பட்டு விட்டதோ, நம்ம தொழுகை நோன்புக்கு நல்லா கூலி தரணும்ல, அங்கே நடா கூலி இங்கே வச்சுக்கடா அப்படின்னு தந்துவிட்டான், அங்கே ஒன்றுலாம் போயிருமோ என்றும் அளவுக்கு அல்லாஹ் இப்போ நமக்கு தந்து விட்டான் என்று சொல்லி அழ ஆரம்பித்து விட்டார். யார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப். அப்போ பொருளாதாரம் இருப்பதை நினச்சி அழுகுறாரு பாருங்கள், பழைய வறுமையை நினச்சி பார்க்குறாரு, அந்த தோழர்கள் பட்ட கஷ்டத்தை நினச்சி பார்க்குறாரு, அவங்களெல்லாம் அமல்கள் செய்து விட்டு எந்த கூலியும் துன்யாவில் எதை அனுபவிக்கல, வீடு வாசலை விட்டு ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க, வந்து எதாவது திண்டாங்களா, பதவி பெற்றாங்களா, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்களான்னா ஒன்றுமே இல்லை. அப்படியே அந்த நிலையில் அவங்க இணைஞ்சிட்டாங்க, மூத்தாகி விட்டார்கள். இன்றைக்கி என்ன நிலைமை, எங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் நிறைய தரப்பட்டுருச்சு, நம்ம பயமாக இருக்குது எனக்குங்கிறார். யார், அப்துர் ரஹ்மான் அவுஃப் வந்து மறுமையில் ஒன்றுமில்லாமல் போயிடுமோ, இங்கேயே எல்லாம் என்ன தந்து முடிச்சிடுறானோ, நிறைய எல்லாம் கொடுத்துருக்கான் அது சொல்கிறாரு. இவர் நிறைய கொடுத்துன்னு சொல்கிறது அது என்ன, நிறைய ஒரு மூட்டை பேரிச்ச மரத்துக்கு பதிலாக நாலு மூட்டை பேரிச்ச மரம் வச்சுருப்பார் அழங்குதா, ரெண்டு பேரிச்ச மரம் வச்சுருக்கிற பதிலாக 20 பேரிச்ச மரம், இதுதான் நிறையங்கிறாரு. நிறையன்னா நம்ம அனுபவிக்கிற நிறைய இல்லை. அன்னைக்கு செல்வந்தரன்னு சொல்கிறோமே அவர்களுக்கு உள்ளதுன்னு என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி சார் உணவுப் பொருள்கள் கூடுதலாக இருக்கும், அதை வாங்குவதற்குரிய சக்தி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பயப்படுறார். அவர் நமக்கு நிறைய தந்துட்டார், கம்பேர் பண்ணுறாரு. எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னபடி கீழே உள்ளவங்களை பார்க்குறாரு, உனக்கு கீழே உள்ள ஆளை பாரு, முஸ்லிம் உமையரை பாரு, ஹம்சாவை பாரு, ஆரம்ப காலத்து தியாகம் செய்து ஒன்று அனுபவிக்க அவனை மூத்தாகி விட்டார்களே கஷ்டத்தோடைய, அவங்கள நினச்சி பாரு. இன்றைக்கி நம்ம நல்லா உள்ள இருக்கிறோம், இப்படி மனநிலை வந்தால் நம்ம கவலை வருமா, இப்படியான ஒரு மனநிலை நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால், காசு இல்லை பணம் இல்லைங்கிற ஒரு மேட்ரா, நம்ம வாட்டுக்கு மறுமை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதை நம்ம பார்க்குறோம். இது வந்து புகாரியில் 1275 ஹதீஸில் இருக்கிறது. இதே விஷயத்தை ஹப்பாப் அவங்க சொன்னாங்க, ஹப்பாபின் வார்த்தை, அவங்க ஒரு பெரிய தியாகி. அந்த சஹாபி சொல்கிறாங்க, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜர்னா மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹிஜ்ரத்துக்கு போனோம், ஹிஜ்ரத் பண்ணி போனோம், நல் தமிசு வஜிகல்லா, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடித்தான் போனோம். நாங்கள் ஹிஜ்ரத்து போனது வந்து மதீனாவில் போய் ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு நாங்கள் போகவில்லை, அங்கே போய் நல்ல பொம்பளைய கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் போகவில்லை, சொத்து சுகம் திரட்டுறதுக்காக போகவே இல்லை, தீனை காப்பாற்றிக்கணும், இந்த நாட்டில் தீனை சொல்ல முடியலை, முஸ்லீமாக வாழ முடியலை என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் முகத்தை நாடி நாங்கள் ரசூலுல்லாஹ்வோட ஹிஜ்ரத் பண்ணினோம். ஃபா வக்கா அஜுருனா அலல்லா, அல்லாஹ்விடத்தில் அதற்கான கூலி எங்களுக்கு கிடைத்து விட்டது, ஹிஜ்ரத்து பண்ணணுமா எந்த நோக்கமும் எங்களுக்கு இருக்கலை, கிடைத்து விட்டது. இப்போ பின்னா மண்மாத்த லம்யாவுக்கும் அஜிர்ஹி செய்யா, நம்மளில் எத்தனை பேர் துன்யாவில் எதையும் சாப்பிடாமல் போய்விட்டார்கள், ஹிஜ்ரத்து பண்ணி வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாமல் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடையாமல் மூத்தானவர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தான் முஸ்அப் இப்னு உமைர், அவர் நினைவுபடுத்துகிறார். முஸ்அப் இப்னு உமைர்ங்கிற பெரிய கோடீஸ்வரனோட பிள்ளையாக பிறந்து இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால அவர் குடும்பத்தால் வெறுக்கப்பட்டு ஹிஜ்ரத் பண்ணி வந்து கடைசியில் கஃபனுக்கு துணியெல்லாம் போனார். அவர்லாம் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் என்று நினைவுபடுத்துகிறார். சில பேர் நம்ம இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாக்கியம் அள்ளி வீசப்பட்டிருக்கிறது, ஊற்றெடுத்து வருகிறது, நமக்கு அவ்வளோ தந்திருக்கான் அல்லாங்கிறாரு. அவரை கஃபன் போடும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, தலைக்கு போட்டால் கால் பத்தலை, கால் போட்டால் தலைக்கு பத்தலைன்னு சொன்னோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா, தலையை வச்சு துணியை வச்சு மூடிட்டு கால் பக்கத்து புல்லை போட்டு மறைங்க, கஃபன் ஒன்று வேணும்ல, புல் புழுக்கு புற்புண்டுகளை எடுத்து புல்லை போட்டு சுற்றி அதையே கஃபனாக ஆக்கி அடக்கம் செய்ய சொன்னார்கள். இந்த கஷ்டமும் அவங்க பட்டாங்க, நாங்கள் இப்படி இல்லையே,
நல்லா இருக்கிறமே அப்படிங்கிறார். யாரு? ஹப்பாப் இப்னு அரத். இந்த நிலையை விட முன்னேற்றத்தை நல்லதுங்கிறார். பெரிய கோடீஸ்வரன் கிடையாது ஹப்பாப் இப்னு அரத். அவர் எந்த நிலைக்கு இருக்கிறார்னு கேட்டால், அவர் மூத்தா போனால் கஃபனுக்கு துணி இருக்குது, அவ்வளோதான். இது இன்னும் அல்லாஹ் நிறைய தந்துட்டாங்கிறார். இதுதான் மூமின். மூமினுடைய தன்மை நிறைய தந்தான் நினைக்கணும். மற்ற ஏழை குடிசையில் இருக்கிறவனை விட, ஒரு சோத்து கஷ்டப்படுறவனை விட நம்மளை கொஞ்சம் நல்லா வச்சுருக்கணும். அல்லாஹ் நிறைய எனக்கு தந்து விட்டான் அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறாரு, நிறைய அல்லாஹ் தந்துட்டானேங்கிறார். அப்படி ஒன்று நிறைய ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கல ஹப்பாப் இப்னு அரத். அவர் என்ன கம்பேர் பண்ணுறாரு? முஸாப் இப்னு உமரை பார்க்குறாரு. அவரை விட நம்ம நல்லா இருக்கோமா இல்லையா? கூட தானே அல்லாஹ் தந்திருக்கிறான். அவள் கூட தந்தோம் என்றால் நினைத்து விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யாது, கவலை வராது. நீங்கள் நான் நடுத்தரமாக இருக்க ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட கூடவே இல்லையா? பொருளாதாரம் உங்கள்கிட்ட கூட இருக்கா இல்லையா? இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கூட இருக்கிறதுக்கு என்ன என்ன ஆதாரம்? வீணானதுக்கு உங்களால் செலவு பண்ண முடியுதா இல்லையா? செய்துதான் ஆகணும்னு கிடையாது. அப்படியான ஒரு விஷயத்துக்கு இப்போ டிவிக்கு கேபிள் டிவிக்கு 300-200 கட்டுறீங்கல்ல, அது கூட தானே இருக்குது. அது எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு கட்டுறீங்க, அது அவசியமான ஒன்றா? அது இல்லாட்டி உங்களுக்கு வாழ முடியாதா? அப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு மேலே மிஞ்சி தானே இருக்குது, இருக்குது. சும்மா பேசுகிறதுக்கு ஒரு ஃபோனு ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கினா பத்தாதா? 25,000 ரூபா 30,000 ரூபா வாங்கணுமா? நான் கூடத்தனை வச்சுக்கிறோம், எல்லாம் நல்லா தாங்க இருக்கிறோம். கஷ்டம்னு சொல்கிறீங்களே, அவர் வச்சுக்கிற ஃபோனை பாருங்கள், ரொம்ப கஷ்டப்படுறேன்னு உங்கள்கிட்ட வருவார். ஃபோனை பார்த்தானு செய்யும், 20,000 ரூபாய் இருக்கு, 15,000 ரூபாய் இருக்கு. வீட்டில் ஏசி போட்டிருப்பார், மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே இருக்கும், ஒன்றும் இல்லைங்க பாரு. இது ஒன்றும் இல்லையா? அல்ல, அவ்வளவு தந்திருக்கான். அந்த மக்களுக்கு ஒன்றுமே தரலைங்க. ஒன்றுமே தராதவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாம் நிறைய தந்துட்டாங்கிறாங்க. கவன் போட துணி கிடச்சி போச்சுன்னோட அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. இந்த அளவுக்கு தந்தால் தன்னிறைவாக இருக்கிறோம். இதுதான் தன்னிறைவு. நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், ஏழை ஏழைங்கிறோம். அன்றைக்கு நம்மளாம் அன்றைக்கி இருந்தால் நம்ம ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரன் கணக்கில் வந்திருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நம்ம இருந்தோம் என்று சொன்னால் நம்மளாம் அப்படி இதெல்லாம் பிரமிச்சு பார்ப்பாங்க, நம்பிட்டு வச்சுக்கிறாண்டு. அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட பணம் வருது. அது ஆடம்பர பொருள்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், துணி எடுக்கிறோம், சேலை எடுக்கிறோம். 3,000, 4,000, 5,000 சேல, 50,000 சேல் எடுக்கிறார்கள்லாம் இருக்கிறாங்க, கூட தானே இருக்குது நம்மள்கிட்ட. அப்போ நடுத்தரம்ங்கிற ஆளுக்கும் நல்லா இருக்கிறார்கள். இல்லைன்னு சொல்லக்கூடிய ஏழைங்கிறீங்களே அவங்க நல்லா இருக்கிறார்கள். சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒத்தருமே கிடையாது. அப்போ அளவுக்கு மிஞ்சின ஒரு ஆசையை வளர்த்து கொள்கிற காரணத்தினால தான் என்ன வறுமையாக இருக்கேன்னு சொல்கிறமே தவிர, இதெல்லாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தோம்னா இப்படிலாம் வராது. இது போக முக்கியமான ஒரு அடிப்படை எக்கார யாசகம் கேட்பதுங்கிறதுக்குல்ல, இதுதான் முக்கியமாக எல்லாத்துக்கும் பேசிக்காக இருக்குது. அதை ரசூலுல்லாஹி எவ்வளோ கண்டிச்சிருக்கிறாங்கன்னு விளங்கினு எந்த கட்டத்தில் நினைச்சக்கூடாது. மனுஷன்ட்ட முறையிடக்கூடாது, அது அல்லாட்ட முறையிடுங்க. அல்லாஹ் நினச்சா மனுஷன் உள்ளத்தில் போட்டு மனுஷன் மூலமாக அல்லாஹ் தருவான். உலகத்தில் அல்லாஹ் ரிசுக்கு தர்றது போனால் மனுஷன் மூலமாக தான் தருவான். அல்லாஹ் யாருக்கா ஓட்டப்பத்துக்கு தரவா செய்வான்? நமக்கு செல்வம் வருதுன்னா வருதுன்னு சொன்னால் அல்லவா கொண்டாந்து நமக்கு தரமாட்டான். ஒரு வியாபாரத்தில் தந்தாலும் அது மனுஷன் வழியாக தானே வரும். 4 வியாபாரி நம்ம கஸ்டமர், 4 பேருக்கு போகிற 40 கஸ்டமர் வந்தால் தான் உங்களுக்கு அதில் எதோ கிடைக்கும். அல்லாஹ் நமக்கு தர ரிஸ்க்கு எல்லாமே இப்படி மனிதர்கள் மூலமாக வரும், வியாபாரத்தில் வரக்கூடியது. விவசாயமாக இருக்குமே ஆனால் நினையாப்புறத்தில் விளைய வச்சிடலாம், என்ன செய்வான், நான் எல்லாருக்கும் 5 பேர் நமக்கு கூட தந்துடுவான். இப்படி அல்லாஹ் தந்துக்கிட்டு இருக்கிறான். இந்த முறையீட்டு நீங்கள் அல்லாட்டு செய்யாமல் மனுஷன்ட்ட போய் செஞ்சீங்கன்னா அதனால் என்னென்ன பாதிப்பு வரும், அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மண் நசலத் பிஹி ஃபாக்கத்துன், ஒருவனுக்கு வறுமை ஏற்பட்டது. ஏற்பட்ட உடனே அன்சலஹா பின்னாசி, மக்கள்கிட்ட அதை இறக்கி வைக்கிறான். வறுமை வந்துருச்சுன்னா அவன் அல்லாவா, ஏன் அவன்கிட்ட போய் இறக்கி வைக்கிற? சாப்பிட்டு 3 நாளாச்சு நீ அவன்கிட்ட போய் சொல்கிறாங்கிறேன். மனிதன்ட்ட நீ இறக்கி வைத்தானையானால் லம் துசத்த ஃபாக்கத்து, அவனுடைய வறுமை அடைபடாது. இப்படி கேட்டப்போ நீ இறக்கி வச்சுட்டீங்களே, அங்கே இறக்கி ஜெயிலி போய் அங்கே போய் இறக்கி வை அப்படின்னு ஆக்கிடுவான். அப்போ யார் வந்து தன்னுடைய வறுமையை மனிதன்ட்ட கொண்டு போய் முறையிடுகிறானோ, லம் து சத்த ஃபாக்கத்துஹு, அவனுடைய வறுமை அடைக்கப்படாது, வறுமையிலே தான் இருந்து கொண்டிருப்பான். ஒமன் நசலத் பிஹி ஃபாக்கத்துன் அன்சலஹா பில்லாஹி, வறுமை வந்து அவன் வறுமை நினைக்கிறான், வறுமை வந்து அதை அல்லாவிடத்தில் இறக்கி வச்சிட்டான் என்று சொன்னால், இப்போ யூசிக்குல்லாஹு லஹு பிரிசுக்கின் ஆஜிலின் அவ் ஆஜிலின், அவனுக்கு அல்லாஹ் வந்து இந்த உலகத்திலேயே செல்வத்தை கொடுத்து விடுவான். இல்லைன்னு சொன்னால் என்னிடத்தில் அந்த சுமையை இறக்கி வச்சதா அதுக்கு ஒரு கூலின்ருவான்லாம். நீங்கள் அவன்கிட்ட கேட்டால் தந்தா தான் உண்டு, மனுஷன்கிட்ட கேட்டிங்கன்னா மானவும் போயிடும், அவன் தந்தா உண்டு தராமையும் போயிடலாம். அல்லாட்ட கேட்டிங்கன்னா ரெண்டு வழியில் அதை ஏற்றுக்குருவான். ஒன்று, இவனுக்கு காசு கேட்குறான் ரொம்ப, இவனுக்கு கொடுத்த ரொம்ப கெட்டு போயிடுவான்னு நல்லா நினைக்கிறான்னு வைங்க. நம்ம ஆசைப்பட்றோம், நமக்கு கம்மி மாதிரி தெரிகிறது. அல்லாவுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும், படைச்சவனுக்கு இவனுக்கு பண்ண ப்ரோக்ராமுக்கு காசு ரொம்ப கொடுத்தோம்னு சொன்னால்
இருக்கிறோட கெட்டு போயிடுவான்னு நல்லா நினைக்கிறான். அப்போ நம்ம கைல நாடு என்ன செய்வான்னு கேட்டால், காசை தராமல் நீ கேட்குறீங்கள அங்கே ஒன்று எழுதி வச்சுருவான்லாம், வா அப்போ தந்துடுறான். அப்போ நமக்கு விளங்காது. அப்போ இந்த காசை இவனுக்கு கொடுத்தால் நல்லது என்றெல்லாம் நினைத்தால் இங்கே தந்து விடுவான். அது நல்லது இல்லை என்று அவனுக்கு தான் தெரியும். அவன் நினைத்தானேயானால் அங்கே அதற்கான பரிசை உனக்கு என்ன செய்வான், சித்தப்படுத்தி வைத்துக் கொள்வான். அப்போ அந்த துவாக்கள்லாம் அமல் நினச்சிக்கிறங்க. நீங்கள் தொழுகிறது அந்த மாதிரி அல்ல, மார்க்க சம்பந்தமாக பேசுகிறது மட்டும்தான் அமல் கிடையாது. யாரெல்லாம் நான் கஷ்டப்படுறேன் ஏதாவது கொடுனு கேட்குறீங்க, அது ஒரு இபாதத். ஒன்று இங்கே தந்து விடுவான், நீ கேட்டதுக்காக வேண்டி கேட்ட கையை சும்மா அனுப்ப மாட்டான்ல, அதுக்கு என்ன செய்வான், அங்கே கணக்கு தந்துடுவான். அதனால் மக்கள்கிட்ட நீங்கள் வறுமையை இறக்கி வைக்காதீங்க, எல்லா இடத்துல இறக்கி வைங்க. கவலை வருமா? இந்த ஒரு மனநிலை நமக்கு வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் என் இறைவன்கிட்ட நான் கேட்பேன். இறைவன் யார்ட்டையும் சொல்லி காட்ட மாட்டான். உங்களுக்கு தந்து விட்டான் என்று சொன்னால் சொல்லி காட்டுவானா? மானத்தை வாங்குவானா? வாங்க மாட்டான். மனுஷன் என்ன செய்யுமா, கொடுத்துட்டு மானத்தை வாங்குவான். உதவி செய்து விட்டு மானத்தை வாங்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அதெல்லாம் வராது என்பது இது ஒரு விஷயம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருத்தர் யாசகம் கேட்டு வர்றாரு. அப்போ சொல்கிறாங்க, லஹுத அகதுக்கும் ஹப்லஹு சும்மா யகுது. ஒரு மனிதன் வந்து ஒரு கயிறை எடுத்துக்கொண்டு, விறகு கட்டுறதுக்கு கயிறை எடுத்துக்கொண்டு ஒரு மலைக்கு போய் விறகு பொறுக்கி அதை கட்டிக்கிட்டு வந்து விற்கிறான் பாருங்க, இது வந்து அவனுக்கு நல்லது, இதுதான் சிறந்தது. இதில் சாப்பிட்டு இதில் தர்மம் செய், இது சிறந்தது. எதை விட கயிறும் அண்ணாஸ், மனுஷன்ட கையேந்திரதை விட நமக்கு கையேந்திரது வந்து என்ன செய்கிறான், கேவலமற்றதாகவும் இந்த வேலையில் கேவலமாகவும் தெரியுது பாருங்க. ஒருத்தன் வந்து விற்க ஒருத்தன் வந்து கேட்குறான், எனக்கு கஷ்டமாக இருக்குது சாப்பாடு 100 ரூபா தாங்கன்னு கேட்குறான். இது கேவலம், இந்த கூச்சமாக உனக்கு வரமாட்டேங்குது. இந்த மூட்டையை தூக்கினாங்க வேடா உனக்கு 100 ரூபா தர்றேங்கிறான், அது கேவலமாக இருக்குது. மூட்டையை தூக்குறதா? மூட்டையை தூக்குறது உழைப்பு, மூட்டையை தூக்குறது கண்ணியம். சாப்பா நபிமார்கள்லாம் செஞ்ச வேலை, நபிமார்கள்லாம் எல்லாம் உழைப்பு செஞ்சாங்களா இல்லையா? கொத்தனாராக இருந்தாங்க, தச்சராக இருந்தாங்க, எல்லாம் ஆடு மேய்ச்சல் கொண்டிருந்தார்கள். எல்லாம் நபிமார்களும் ஏதாவது வேலைகள் செஞ்சு கொண்டிருந்தார்கள், வியாபாரியாக இருந்தார்கள். அப்போ நபிமார்கள் செஞ்ச வேலையை செஞ்சு உழைத்து விறகு கட்டை எடுத்துக்கொண்டு நீங்கள் கேளுங்க, ஒரு மனுஷன் வந்து நடுத்தரமாக இருக்கிற மக்கள் வந்து ஒரு கஷ்டம் வந்து நான் அடுத்தவன்ட்ட கேட்குறான்ல, கொஞ்சமாக உறுத்தல் வருதா? நம்ம அது கேட்டுப்படுறோம். அதே நேரத்தில் இந்த கண்ணியமான தொழில்களை போய் சொல்லி பாருங்கள், இதை எடுத்துருவான்னு சொல்லி செய்ய மாட்டேங்கிறான். இது எப்படி நான் செய்கிறது இந்த வேலையை? இந்த வேலையை செய்வது கேவலம். எது எது கேவலம்? உழைக்கிறது கேவலமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ ஒரு கயிறை எடுத்துக்கிட்டு மலையடிவானம் போ, அங்கே விறகுகள்லாம் சிந்தி கிடக்கும், சுள்ளிகள்லாம் சிந்தி கிடக்கும், அதை கட்டி எடுத்துக்கிட்டு வா, அதை வந்து விற்பனை செய்யி, நீனும் சாப்பிடு, தர்மமும் செய்யி, இது சிறந்தது பிறத்தை கேட்பதை விட. நம்ம உள்டாவில் வழங்கியிருக்கிறோம். சில வேலையை தான் நம்ம செய்வோம். எப்படி அந்த வேட்டில் அழுக்கு விடாமல் ஒயிட் காலர்ஸான வேலை கொடுத்தாருன்னா செஞ்சிருவோம். அப்படி இல்லாத வேலைன்னா இதெல்லாம் நான் செய்ய, இந்த வேலையெல்லாம் நான் செய்கிறதா, இந்த வேலை செய்கிறதான்னு வெக்கப்படுற ஒருத்தன் கையேந்திரத்துக்கு வெக்கப்படணுமா இல்லையா? கூடுதலாக இந்த வேலை செய்கிறதான்னு வைக்கப்படுறோம்ல, அது கேவலமானதா? பிறர்கிட்ட கேட்கறது கேவலமா? அது உழைக்கிறோம், உழைத்து சம்பாதிக்கிறதுக்கு மேலே சிறந்த உணவை மனுஷன் சாப்பிட முடியாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 1480 ஹதீஸில் இது இருக்கிறது. அதே மாதிரி சொல்கிறாங்க, லா யஸால் ரஜுல் யஸ்அலுன் நாஸ, மனிதன் வந்து மனுஷன்கிட்ட கேட்க ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், கட்டசுவரம் கேட்டுட்டு தான் இருப்பான். ஒரு நெருக்கடிக்கு கேட்குறவன் வந்து இந்த மருத்துவம் அவசியத்துக்கு கேட்குறானே அவன் தான். மற்றபடி இல்லாத எவன் கேட்டாலும் சரி, இப்படி போய் கேட்டான் ஒன்று ஒன்று கேட்க ஆரம்பிச்சிருவான். ஒரு தேவைக்கு நீ கேட்க ஆரம்பிச்சிட்டியல்னு சொன்னால் அடுத்து என்ன செய்யும், இது கேட்டுமே அதுக்கும் கேட்புமே, இந்த அதுக்கும் கேட்புமே, அப்புறம் அதுக்கும் கேட்புமே, இப்படிங்கிறது மனுஷனுடைய தன்மையாயிரும். கேட்க ஆரம்பித்தால் கேட்டுக்கொண்டே இருப்பான். ஹத்தா ஏத்திய யோமல் கியாமத்தி, கியாம நாளில் வருவான். எப்படி வருவான்? முக எல்லாம் எழுப்புவான்ல, எல்லாரையும் எழுப்பும் போது மட்டும், அப்புறமேலே அதுக்கு இப்போ முறையால் சொர்க்கத்துக்கு அனுப்ப நல்லபடியாக மாற்றிக்கிடுவான். எழுப்பக்கூடிய நேரத்தில் சில பேர் கண் இல்லாமல் எல்லாம் அனுப்புவான். யாருக்கு? துன்யாவுடைய வாழும்போது அல்லாவுடைய போதனையை பார்க்காம புறக்கணிச்சிருந்தான்னு சொன்னால் அவனை கூடனா எழுப்புவேங்கிறான். அந்த மாதிரி இந்த யாசகம் கேட்குறவரை, பிறர்கிட்ட கையேந்தக்கூடியவர்களை அல்லாஹ் எப்படி எழுப்புவான்னு கேட்டால், வருவான்ல முகத்தில் சதையே இருக்காது, முகத்தில் தனி அடையாளம், உடம்புலாம் உடம்பாக இருக்கும், மூஞ்ச பார்த்தா எலும்பு தான் இருக்கும், எலும்பு கூட இருக்குல்ல, மண்டை மட்டும் எலும்பு கூட இருக்கும், மீதி எல்லாம் உடம்பாக இருக்கும். அப்போ எதுக்குன்னு கேட்டால், இவன் யாசகம் கேட்டால் நாங்கள் அங்கே தெரியணுமா? அப்படி போயிருக்கும். இவன் வந்து வெக்கம் இல்லாமல் மக்கள்கிட்ட என்ன செஞ்சான், கையேந்தி கொண்டிருந்தான் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி, லைசஃபி வஜேஹி முசாத்துல் அஹமீன், இறைச்சி இல்லாமல் சதை இல்லாமல் மூஞ்சில் சதை இல்லாமல் கேமனால வருவான், எலும்புப்படுவான். அப்போ நம்ம பிறர்கிட்ட கேட்கறதுனால என்னென்ன கேடு,
மானம் போகுது, மரியாதை போகுது, வறுமை அடைய மாட்டேங்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிடுது, கவலை தீர மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் என்ன, ஆகிரத்தையும் பாதிக்கிறது. நம்ம மக்கள்கிட்ட கையேந்துவது ஆகிறது மறுமை வாழ்க்கைக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 1474 ஹதீஸில் இருக்குது. இது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பையத் செய்ய வருவாங்க. பையத் செய்ய வரும்போது என்ன செய்வாங்கன்னா, சில கொள்கைகளை வச்சுருந்தாங்க, முக்கியமான அஜெண்டாக்களை வைத்துக்கொண்டு இதுக்கெல்லாம் உறுதிமொழி கொடு, சும்மா சிலாத்தில் வரணும்னு ஏற்றுக்க மாட்டாங்க, இன்னன்னு செய்யாமல் இருப்பியா, எனக்கு உறுதிமொழி கொடு அப்படின்னு கேட்பாங்க. என்னென்னலாம் கேட்பாங்கன்னு கேட்டால், அதாவது அன் தாபுதுல்லா, அல்லாஹ் வணங்கணும், ஓகேயா, சரி, ஒலா துசிற்கு பிகி செய்யா, அல்லாஹுக்கு இனகற்பிக்கக்கூடாது, எதையும் அல்லாஹுக்கு சிறுக்கு வச்சிடக்கூடாது, ஒரு செலவாத்தில் ஹம்சி, 5 வேலை தொழுவணும், துத்தீவு என கட்டுப்பட்டு நடக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக என்னமோ சொல்கிறாங்களாம். பையத்து வாங்கும்போது இதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த ஆள் கேட்காம மெதுவாக ஒன்று சொன்னாங்களாம். என்னப்பா மெதுவாக சொன்னாங்கன்னு பின்னாடி கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்களாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலா தஸ்அலு நாஸ செய்யா, மனுஷன்கிட்ட கேட்டால் அதே காரணம் கொண்டும், இதெல்லாம் சத்தம் போட்டு சொல்லாங்களாம், தொழ வேண்டும் ஓகேயா, ஓகே, சிறு வைக்கக்கூடாது ஓகேயா, ஓகே, எனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் ஓகேயா, 5 தொழணும் ஓகேயா சொல்லிட்டு யார்ட்டையும் கேட்டுறதுப்பா, அப்படி அது மட்டும் சவுண்டை குறைச்சி, இதை மட்டும் பையத்து செய்யும் பொழுதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது வந்து ஒரு தன்மான விஷயமாக இருக்கிறதுனால அதை கூட என்ன செய்கிறாங்க, அது காதில் விளங்குற மாதிரி மெதுவான மெதுவாக அடுத்தவருக்கு கேட்காத மாதிரி பையத் செய்ய வந்தார்களே, ஆனால் பையத் செஞ்சவருக்கு விளங்கும், மற்றவங்களுக்கு விளங்காது, மீதி உள்ளதெல்லாம் மக்களுக்கெல்லாம் விளங்கும். இந்த பையத்தை செய்யும் போது ரகசியம் என்ன செய்வாங்க, லா தஸ்அலு நாச செய்யா, மனுஷன்ட்ட கேட்க மாட்டேன்னு பையத் பண்ணி கொடு, இஸ்லாத்துக்கு வர்றவரை ஷர்த்தாக்குறாங்க பாருங்க, நீ இஸ்லாத்துக்கு வர்றதா இருந்தால் தொழுவனு நோன்பு வைக்கணும் எல்லாம் அதெல்லாம் சொல்லிவிட்டு என்னது முக்கியமாக சொல்கிறாங்க, மனுஷன்ட்ட கேட்க மாட்டேன்ட்டு உறுதிமொழி கொடுப்பியா என்று கேட்குறாங்க. அப்போ இந்த பையத்தில் இது சேர்க்குறாங்கன்னா பாருங்களேன், அல்லாஹ் வணங்கணுங்கிற அந்த கண்டிஷனோட, சிறுக்கு வைக்கக்கூடாதுங்கிற கண்டிஷனோட, தொழுகையுடைய கண்டிஷனோட, ரசூலுக்கு கட்டுப்படணும் என்கிற கண்டிஷனோட, எதை கண்டிஷனை சேர்க்குறாங்க, கையேந்த கூடாது, மனிதனிடம் கையேந்த கூடாது என்று பைய செய்து கேட்டார்கள். இதுக்கு பிறகு இதை அறிவிக்கிற அவுஃப் இப்னு மாலிக் சொல்கிறார், இந்த மாதிரி பையத்தை எடுத்த யாருமே அவங்க கையில் வச்சுக்கிற வாகனத்துக்குரிய சாட்டை வச்சுருப்பாங்கல்ல, சாட்டை வச்சு ஒட்டகத்தை வச்சுருப்பாங்க, அந்த சாட்டை வந்து ஒட்டகத்தில் மேலே ஏறி உட்காந்துருவாங்க, சாட்டை கீழே விழுந்துடும், தம்பி அதை எடுத்தாப்பான்னு கேட்போம்ல, கேட்க மாட்டாங்களாம், மனுஷன்ட்ட கேட்க மாட்டாங்கன்னு காசை மட்டும் கிடையாது, இதை கூட கேட்கக்கூடாது, இது ஒரு இது பெருசு நம்ம கேட்டுருவோம், இது சாதாரண ஒரு உதவி தானே. இந்த சகாபாக்கள் எப்படி மாறிவிட்டார்கள் என்று சொன்னால், வாகனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது சாட்டை கீழே விழுந்து விட்டால் மெனக்கெட்டு இறங்கி எடுப்பார்களே தவிர, பக்கத்தில் இருக்கிற ஆளை கூப்பிட்டு அதை எடுத்துத்தான் கேட்க மாட்டார்கள், இப்படி மாறிவிட்டார்கள் சகாபாக்கள்லாம். அந்த பையத்தை செஞ்சவர்கள்லாம் ரசூல்லா என்ன சொன்னாங்க, யார்ட்டையும் கேட்கக்கூடாதுட்டாங்களே, இது என்ன கேட்கணும், இது ஒரு பொருளை கேட்குறதா, இப்படியான உதவியும் கூட கேட்க மாட்டேன்னு இருந்தால் இப்படியே ஒரு சமுதாயத்துக்கு கவலை வருமா, நம்ம இப்படி இருந்தால் கவலை வருமா, இந்த மனநிலை நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால் சொத்துக்கு இல்லாட்டாலும் கவலை வருமா, வராது, நம்ம பாட்டு சகிச்சுட்டு போய், ஏன் மனுஷன் கேட்கறதுக்கு தான் கவலைப்படணும், எதுக்கு கவலைப்படக்கூடாது, இல்லாத கவலைப்படக்கூடாது, இல்லாமல் அடுத்தவன்ட்ட முறையிடுற பாருங்க, அதுக்கு தான் கவலைப்படணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது வந்து புகாரியில் 2450 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி மன்சாலன் நான் சம்பாளம் த கசுரன், பொருளாதாரத்தை ஒருத்தன் கேட்குறான் மனுஷன்ட்ட, எது கேட்குறான்னு கேட்டால் அதிகமாக்கி கொள்வதற்கு கேட்குறான், தேவைக்கு கேட்கல. இப்போ இன்னமா எசோடு ஜம்ரா, அவன் நெருப்பு நரக நெருப்பு கங்கை தான் கேட்கிறான், பறக்கத்தை சாப்பாட்டுக்கு இருக்கிறது, இருக்கும் பொழுது இப்போ சேர்த்து வச்சுக்கிறோமே, அட சேர்த்து வைக்கிறதுக்காவது உழைச்சி சேர்த்து வைக்க நினைக்க மாட்டியா, சோத்துக்குன்னா கேளு, பசிக்குன்னா கேளு, பரவாயில்ல, சாப்பிட்டு 2 ஆச்சு, அது யார் யார் கேட்குறான்னு மார்க்கத்தில் வருது. அப்போ அந்த மாதிரியான தரத்துலேருந்து கேட்டால் பரவாயில்ல, இவன் என்ன செய்கிறான், சோத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லை, இருந்தாலும் நம்ம ஒரு கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிறோமே, அவர் தாயிரம் நம்மள்கிட்ட வர போகிறோம், அது நல்லா இருக்குமே இப்படின்னு சொல்லி அதிகப்படுத்துவதற்கு கேட்குறானே, ஆனால் அவன் காசை கேட்கல, நரக நெருப்பி கேட்கிறான், வேணும்னா ரொம்ப ஜாஸ்தியாக வேணாலும் கேட்டுட்டு போ. அதுக்கு ரசூலுல்லாஹ் வச்ச பேர் என்ன, ஜம்ரா, நெருப்பு கங்கை தீக்கங்கை அவன் கேட்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கூட எஸ்தக் இல்லை அவள் எஸ்தக்திர, இது யோசிச்சு பார்த்து, அதிகமாக்கி குறைச்சிக்க, அதிகமாக வேண்டாலும் கேளு, குறைச்சி வேண்டாலும் கேளு, நீ வாங்குறது நரக நெருப்பு. அப்போ என்ன செய்யணும், இது ஒரு பாவம்னு வழங்க மாட்டேங்கிறவங்க, இந்த யார் அடுத்தவர்கிட்ட கேட்பது என்பது ஒரு பாவம், அது தப்பு, அது உழைத்து சம்பாதிக்கக்கூடியவனாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான்,
அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 2446 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ உமர் இல்லான்னு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சில அன்பளிப்பை தருவாங்க. உமர் சொல்கிறாங்க, எல்லோரும் கொடுப்பாங்க, வரக்கூடிய ஜக்காத்து வந்தால் விநியோகத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கேட்குறதால தப்பு, அவங்கள அது கேட்காதது கூப்பிட்டு கூட கொடுப்பாங்க. அது இதுலேருந்து என்ன விளங்குதுன்னா, ரசூல்லாவுடைய சமுதாயத்தில் கேட்டு வர்றவர்கள் ஒழிச்சுட்டாங்க, ஆனால் கூப்பிட்டு கூட கொடுப்பார்கள். அப்போ உமர் சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅத்தீனில்லாதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் அந்த கொடைகளை வழங்குவார்கள், பொருளாதாரத்தை வழங்குவார்கள். நான் சொல்லுவேன், என்னை விட கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க, அவனுக்கு கொடுங்க. உமர் சொல்கிறாங்க, எனக்கு கூப்பிட்டு தரும்போதெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டால், நீங்கள் எனக்கு தர்றீங்க, ஆனால் எனக்கு மேலே எனக்கு கீழே உள்ள மக்கள் நிறைய இருக்கிறாங்க, அப்படி உள்ளவங்களுக்கு கொடுங்க, எனக்கு நீங்கள் தர வேணாம் என்று நான் சொல்லுவேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த பொருள் வந்து நீ கேட்காம அதுவாக உன்னை தேடி வந்துச்சுன்னா வாங்கி பேசாம நீயா கேட்ட, நானாக கூப்பிட விட்டு உனக்கு தர்றேன். கூப்பிட விட்டு தர்றதை வாங்குவது கவனமாக நினைக்கக்கூடாது. ரசூல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நீ என்ன கேட்கவும் இல்லை, கேட்குற மாதிரி முறையிடவும் இல்லை, உன்னுடைய கஷ்டத்தை என்கிட்ட சொல்லவும் இல்லை, நானாக தான் உனக்கு தர்றேன். அப்படி தருமையானால் நீ வாங்கிக்கிறேன். எப்படி சொல்கிறாங்கன்னா, இதா ஜாக்கமின் ஹாதல் மாலி செய்யும் வாழ்ந்த கயிறு முஸ்ரிஃபின் உலா சாயில், நீ கேட்காமையும் நீ வந்து பேராசைப்படாமல் இருக்க நிலையில் ஒரு பொருள் உனக்கு கிடைக்குமையானால் ஃபஹுதுஹு வாங்கிக்க, அப்படி இல்லை என் நீனா கேட்டேன்னு சொன்னால் அது வாங்கிறாத அப்படின்னு சொல்லி அதை திருப்பி கொடுத்துருவாங்களாம், அவர் எப்படியா கொடுத்துருவாங்க. அப்போ இந்த பொருளாதாரத்தை கேட்பதுனா கேட்காமல் கொடுத்தால் வாங்கி கொள்ளலாம், கேட்டு வாங்கணும்னு சொன்னால் நரக நெருப்பாகி விடுகிறது. இப்படியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, யாசகம் கேட்பதை கண்டிக்கிறாங்க. அது யாரெல்லாம் யாசகம் கேட்கலாம், யாசகம் கேட்காத நிலையெல்லாம் வராது, இப்படி வரத்தான் செய்யும். அல்லவா குரான் அம்மா சாயில பலா தன்ஹுங்கிறான், கேட்டு வரணும்னு விரட்டாது, அந்த கேட்டு வரலான்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறது. கேட்கக்கூடியவன் இருப்பான், எல்லா காலத்துலேயும் கேட்கக்கூடியவன் இருப்பான். அப்போ கேட்டவனை விரட்டாது என்று சொன்னால் யார் கேட்கலான்னு கேட்டால், ஒரு நாளைக்கு சாப்பாடே இல்லையா அவன் கேட்கலாம், அல்லது பிறருடைய கடனை ஒருத்தன் சுமந்து கொண்டான், பிறருடைய கடனை என்ன செய்கிறான், ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் 10,000 ரூபா கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொன்னால் அவனை போட்டு அடிக்கிறாங்க, நான் தரேன்டான்னு பொறுப்பேற்றுக்கிட்டான், அவனை விட்டுறாங்க. இவன்கிட்ட இல்லை, இப்போ அடுத்த ஆளுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டான், இவன் என்ன செய்யலாம், அந்த அளவை திரட்டுற வரைக்கும் கேட்கலாம். இந்த அப்போ நான் ஒரு கடனாளி ஆகி போயிட்டான், பொது காரியத்துக்காக வேண்டி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி அவன் போய் யாசகம் கேட்டால் யாசகத்தில் வராது. ஏன்னு கேட்டால், அவன் ஒரு தனக்காக அவன் செய்யலை, வேற ஒருத்தன் கஷ்டப்படும் பொழுது அவனுக்காக நினைஞ்சிருக்கிறான், பொறுப்பை சுமந்து கொண்டான். இந்த மாதிரியான ஒரு தேவைகளுக்கு தான் வாங்கலாம்னு சொன்னால், இப்போ நம்ம எதுக்கெல்லாம் வாங்குகிறோம், இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லியாக வேண்டியிருக்கு என்னென்னு கேட்டால், அதிகமாக இந்த மருத்துவத்துக்கு வாங்குறது மனசு ஏற்றுக்கொள்கிறது, அதிகமான உதவிகள் எதுக்கு வாங்குறாங்கன்னு கேட்டால், உயர் கல்விக்கு வாங்குறாங்க. எல்கேஜி படிப்பில் இருந்து எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாங்க, பையனுக்கு 20,000 ரூபா ஃபீஸு, 12,000 ரூபா ஃபீஸு, 40,000 ரூபா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, கல்வி உதவிக்கு வந்து பரவலாக வந்து கேட்குறாங்க. இது மார்க்கத்தில் சரியா? கல்வி நமக்கு எல்லாம் என்ன தந்திருக்கிறானோ அந்த கல்வியை கொடுக்க வேண்டியதானே, சோத்துக்கு கேட்பது எப்படி தப்பு, அது மாதிரி தானே கல்வின்றாலும் நம்ம அடுத்த ஆளோடைய நம்ம போட்டி போடுறோம். 50,000 ரூபா கொடுக்க சக்தி ஒன்றும் 50,000 ரூபாய் கொடுத்து படிக்க வைப்பான், அந்த சக்தி இல்லை இல்லை என்று சொன்னால் அதுக்கேற்ற ஒரு படிப்பை தான் நம்ம கொடுக்கணும். அரசாங்க பள்ளிக்கூடத்தை வச்சு டியூஷன் மூலமாக டெவலப் பண்ணிக்கிறலாம், அப்படி ஏதாவது செய்யணுமே தவிர, இதுக்கு கையேந்தினாலும் கையேந்திர ஒரு தன்மை வரதான், இதில் உள்ள அவ்வளோ தீமை வரும்ல, அந்த எல்கேஜிக்கு படிக்கணும் அங்கே படிக்கணும் எல்லாம் அந்த கார்பரேட் கல்வி வேணுங்கிற ஒரு ஆசையினால், அது யார் ஆசை, அவரவருக்கு எல்லாம் என்ன கொடுத்துருக்குறானோ அதை தான் ஆசைப்படணும். நமக்கு எல்லாம் தந்திருக்கிறது கொண்டு தான் சாப்பாட்டில் எப்படி நம்ம வந்து இப்படி கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க, இவர் என்ன செய்கிறாரு, சாப்பாடு தான் இருக்குது, அந்த பிரியாணி சாப்பிட்ற மொழி நாள் ஆச்சு, பிரியாணி வைந்தாங்கன்னு இருக்கும் கோவம் வருமா உங்களுக்கு, ஏன்னா சாப்பாடு உனக்கு இருக்குது சாப்பிட்டுட்டு இருக்கிற, பிரியாணி வேணுங்கிறது அது போன்ட்டு இல்லை இல்லை விட்டுற வேண்டியதானே. அப்போ அந்த மாதிரி ஒரு சட்டை இருக்குது, சட்டை தாங்கன்னு கேட்கலாம், சட்டையெல்லாம் இருக்க தான் செய்யுது, என் பொண்டாட்டிக்கு ஒரு 1,00,000 ரூபா ஒரு பட்டு புடவை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா என்னது, இதுக்கு கேட்கலாமா, உனக்கு தந்தா வாங்கி கொடு, உனக்கு அல்லா தந்தானையானால் வாங்கணும். நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், நம்ம பிள்ளைகளுடைய தன்மானத்தோடு விளையாடுகிறோம், நாளைக்கு அது வளர்ந்து நாளைக்கு ஆளாகக்கூடிய நேரத்தில் அது அதுலேருந்து தெரியும், வீட்டில் பேசிக்கிருவீங்க, இந்த பணம் வாங்குறது அவர் தான் தந்தார், கஷ்டமான விட்டு தான் வாங்கினேன், இந்த அவர்கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னு பேசிக்கொள்ளும் பொழுது மனைவி மக்கள் எல்லாருக்கும் அது தெரியுமா, இயல்பாக சுயமரியாதை குறைஞ்சி போயிடும். அந்த வளர்ந்து வர்ற பிள்ளைகள் அவன் நாளைக்கு படிச்சுக்கிடிச்சு வரும்போது இவனை சுட்டி காட்டுவான், என்னடா நான் தானே அன்றைக்கி அவன் பலந்த கட்டின பள்ளிக்கூடத்துக்கு. அப்போ அதெல்லாம் தாங்கக்கூடிய குழந்தைங்க சுமத்த நமக்கு என்ன உரிமை இருக்கிறது,
நம்ம பிள்ளைகள் மீது நம்ம இந்த மாதிரி ஒருத்தன்ட்ட வாங்கி அதை சுமத்த நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? நான் அதுலேயும் மரியாதையை பார்க்கணும். அதுதான் நிறைய பேரோட என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி தேவைக்கு அலைகிறதுனால மருத்துவம் போன்ற அவசியத்தை, மருத்துவம் மட்டும் என்ன ஒருத்தன் சக்தி இல்லைன்னா திடீர்னு வர்றது, அது யாராக இருந்தாலும் என்ன செஞ்சு கேட்டு தான் ஆகணும். 100,000 ரூபா ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்குது, என்கிட்ட அந்த காசு இல்லை, இல்லாட்டி செத்து போயிடுவார். மாத்திரை வாங்க வேண்டியிருக்கிறது, அந்த மாத்திரை ஊசி வாங்க வேண்டியிருக்கிறது, அது வாங்கலைன்னா அவர் பிழைக்க மாட்டார் அல்லது நோயில் நீடிப்பார். என்கிட்ட வசதி இல்லை, இதை தள்ளி போட முடியுமா? இது வந்து வாங்கலாம், இது எமர்ஜென்சி அவசியம், உயிர் காக்குதல் என்கிற சுகத்துக்கு இல்லாட்டி வாங்கலாம்னு இருக்கும்போது, உயிரை காப்பாற்றுறதுக்கு சாப்பாடு கிடைக்காட்டி வாங்கலான் இருக்கும் பொழுது உயிரை காப்பாற்றி வாங்கலாம். மருத்துவம் போன்ற விஷயங்களுக்கு தான் வாங்குவதில் நியாயம் இருக்குது. அதில் வந்து ஒரு மருத்துவத்தை கொடுக்கறத வந்து அவன் சொல்லி காட்டவும் மாட்டாங்க பெரும்பாலும், மருத்துவத்துக்கு கொடுக்கறத அந்த மாதிரி உள்ள விஷயமா இருக்கும்போது அப்படி சொல்லி காட்டினா பரவாயில்ல, நிர்பந்தம் நமக்கு ஒரு இழிவாக வந்தால் கூட ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாயிட்டோம். இப்படி இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம் என்று கேட்டால், பொருளாதாரத்தை வந்து கல்விக்காக வேண்டி இல்லை, எல்கேஜிக்கு வந்து கேட்குறாங்க. அதாவது இப்போ நான் உதாரணம் ஒரு செல்வந்தர் இருக்காருன்னு வைங்களேன், அவர் வந்து ஒரு கொள்கை ரீதியாக ஒரு முடிவெடுத்து நம்மளுக்கு உள்ள இடத்துக்கு ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா பள்ளிக்கூடத்தில் கட்டணும்னு கட்டியிருப்பார். அவர்கிட்ட ஒருத்தன் வந்து கேட்பான், எப்படி 40,000 ரூபா எல்கேஜி ஃபீஸ், நானே 20,000 ரூபாய்க்கு கட்டி தான் பிள்ளையை படிக்க வைக்கிறேன், நீ என்கிட்ட வந்து 40,000 அவன் நினைப்பானா இல்லையா? அவன் நடுத்தரமான ஒருத்தன் அப்படி முடிவெடுத்து அவன் போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறது? இப்போ கல்யாணம் பண்ணுற காசு அந்த மாதிரி தான், பொண்ணை கொடுக்கணும்ல, கல்யாணம் பண்ணுறான் தான் என்ன இருக்குது அதை போட்டு கல்யாணம் பண்ணி கொடு. பொண்ணு கல்யாணம் பண்ணணும், 40 பொண்ணு 50 பொண்ணு அது அவனுக்கு தேவையற்ற விஷயம், உன்னை இருக்கிறத போடு. 50 பிச்சை எடுக்கிறதுக்காக வேண்டி என் மகளுக்கு எனக்கு இப்போ நகை போடணும், அதுக்கும் இது ஒன்று தான். இது நான் பெண்ணை கட்டி கொடுப்பதற்காக வேண்டி நகை போடணும் என்பது உங்கள் மனசு சரியானது, அது நியாயமாது? அந்த பெண்ணுக்கு அது நல்லதா? அது சுயமரியாதை அதனால் போயிடாதா? அப்போ அந்த மாதிரி அதுவும் யாசகத்தில், அதுவும் தீக்கங்க சாப்பிட்ற மாதிரி தான், எதுக்கு நம்ம பா கேட்கணுன்றேன். அல்லா தந்தா படிக்க வைங்க, தந்த அளவு அல்லாட்டு துவாசிங்க, அல்லா கொஞ்சம் உயர் கல்வி நான் கொடுக்குறதுக்கு எனக்கு உரிய வசதியை கூட அல்லான்னு சொல்லி என்ன செய்யலாம் செய்யலாம். அது போக சில ட்ரஸ்ட்டுகள் வழியாக அதுக்குன்னு வச்சுருப்பாங்க, யாசகத்தில் இல்லாமல் கல்வி உதவி செய்வதற்குன்னே அதை வந்து ஃபண்டு இருக்கும், அது சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது, அது யாசகத்தில் வராது. ரசூலாட்டை வந்து சமுதாயத்திலேருந்து எல்லாத்துக்கும் கேட்பாங்க காசுகளை, அந்த மாதிரி உள்ளதை கேட்குறது தப்பு கிடையாது. நீங்கள் மனுஷன்ட்ட போய் கேட்குறது தான் தப்பே தவிர, கல்விக்கு மெடிக்கல் வரைக்கும் கூட இப்போ ஒதுக்கி வைக்கிற ட்ரஸ்ட்லாம் வச்சுருக்கிறாங்க, 50 லட்சம் 60 லட்சம் கூட கொடுக்குற மாதிரிலாம் ட்ரஸ்ட்டுகள் நல்ல மார்க் எடுத்தான்னு சொன்னால் நம்ம சமூகத்தில் ஒருத்தர் டாக்டர் ஆகட்டுமே அப்படின்னு தனவந்தர்கள் கொடுத்து ஃபண்டாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க காசு கிடையாது, அது நிர்வகிக்கிற ஒரு காசும் கிடையாது, அது உங்களுடைய காசு, ஒதுக்கி அவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி பொது நிறுவனங்களில் உதவி கேட்க முடியுமே ஆனால் அது கேட்கலாம். ஏன்னு கேட்டால் அவங்க வச்சுருக்கிறாங்க, இருப்பது தருவதற்கு தனி நபர்கிட்ட கேட்கல. அப்படி இல்லாமல் நம்ம கேட்டோம்னா அது சுயமரியாதை பாதிக்குமே பாதிக்காதா? நம்ம ஏன் தேவையில்லாமல் இழுத்து போடணும்? ஒரு வருஷம் கட்டிவிட்டு அடுத்த வருஷத்துக்கு மாற்ற இயலுமா? இந்த வருஷம் சிரமப்பட்டுக்கிட்டு கடனை கொண்டு வாங்கி செஞ்சிட்டோம், அடுத்த வருஷம் பீஸுக்கு அவனை திருப்பி தருவான்னு சொல்ல இயலாது, அப்போ நமக்கு பாதிக்கும் ரொம்ப. என்ன இருக்குது அந்த கல்வியை கொடுப்போமே, என்ன இந்த கல்வியில் என்ன அப்படி நீங்கள் சிறப்பை பார்த்துட்டீங்க? இந்த எல்கேஜியிலேருந்து நீங்கள் படிக்க வைக்கிற அந்த கல்வியினால் என்ன பெரிய முன்னேற்றத்தை பெரிய அடைஞ்சிட்டார்? ஒன்றும் கிடையாது, சும்மா எல்லாம் மனப்பாட கல்வி தான். என்னென்ன கல்வி நீங்கள் கொடுக்குற கல்வி பூரா மனப்பாட கல்வி தானே தவிர, அதில் அதனால தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ஒரே வழிங்கிறதுலாம் கிடையாது. அறிவுகள் வந்து கல்லூரிக்கு வெளியிலையும் இருக்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும்னு கேட்டால் இந்த சுயமரியாதை வாங்கக்கூடாது. இதில் உறுதியாக இருந்தோம்னு சொன்னால் பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கக்கூடாது, விளங்குதா? புள்ள படிப்பு கொண்டு வாங்கக்கூடாது, அதே மாதிரி வந்து வேறு சோத்துக்கும் வாங்கக்கூடாது, சேர்த்து வைக்கிறதுக்கு வாங்கக்கூடாது, சின்ன வீட்டை பெரிய வீடாக்குறதுக்கு வாங்கக்கூடாது, ஒரு தொழிலை ரெண்டு தொழிலாக்குறதுக்கு வாங்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திற்கும் கையேந்த மாட்டேன் என்ற அந்த சகாபாக்கள் மாதிரி உறுதிமொழி நம்ம எடுத்தோமே ஆனால் இந்த உறுதி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கவலை இருக்காது, அந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்கலாம். இதை நம்ம விளங்கி கொள்ளணும். இதுக்கு முத்தா இதுக்கு சான்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வறுமை உங்களுக்கு பல தடவை சொல்லப்பட்ட விஷயங்கள் தான், அதுகளை பற்றி நம்ம சில விஷயம் நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு இன்ஷா நாளைக்கு. அது இன்னும் கூட ஆறுதலாகும், ரசூல்லா இப்படி தான் இருந்தாங்களா, அதை விட நம்ம நல்லா இருக்குமே. ரசூல்லா இருந்தபடி நம்ம யாருமே இப்போ இல்லை, பொருளாதாரத்தில் அவ்வளவு கீழ்நிலை இருந்திருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை ஒருத்தர் நினைத்து பார்ப்பானே ஆனால் அவனுக்கு இந்த அளவு கடந்த வறுமை வந்தாலே அதை வறுமை என்று அவன் எடுத்துக்கொள்ளவே மாட்டான். அது குறித்த விஷயங்கள் இன்ஷா நாளைக்கு பார்த்து விட்டு வேறு விதமான என்னென்ன கவலைகள் இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக பார்ப்போம். அல்லாஹ்.